இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மொத்தமா எங்களை பாதி பேத்த சாவடிக்கணும். பணம் துட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கணும். அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி பண்றாங்க. உயிரை விட உயர்ந்த பொருள் உலகத்துல வேற எதுவும் கிடையாதுங்க. உயிரை காப்பாத்தணும்னு சொன்னா எத்தனை லாக்டவுன் வேணும்னாலும் போட தான் அவசியம் தான் வேணும். இது ஒரு நாள் லாக்டவுனா தான் பரவாயில்ல. ஆனா இது வந்து வாரம் பூரா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா போயிடும். வேண்டாம் வேண்டாம், இனிமே ஊரடங்கெல்லாம் வேண்டாம். கடன் பைனான்ஸ் வாங்குறவங்க எப்படி சாப்பிடுறது? கடன்லாம் கட்ட வேணாமா? ஒரு வருஷமா நாங்க வாடகை என்ன கொடுக்கல வீட்டுக்கு? வியாபாரத்துக்கு பார்த்தா உலக மக்களை வாழ வைக்கணுமா? எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? அதை பத்தி மக்கள் பொழைச்சலா அப்புறம் வாழ்வாரத பாக்கணும். என்ன விக்குது? அரிசி பருப்பு எல்லாம் இன்னைக்கு விக்கல. அதெல்லாம் சீக்கிரம் லாக் பண்ணிட்டு உள்ள போயிடணும். விடிய விடிய சரக்கு ஓடணும். அது நல்லா குடிச்சிட்டு இவனுங்க ஒரு ஒரு தாலியா அறுத்து ஊர்ல வைக்கணும். சுவரை வச்சுதான் சித்திரம் எழுத முடியும். உயிரை வச்சுக்கிட்டு தான் பாக்கி எல்லா காரியமும் நடைபெற முடியும். உயிருக்கு வேணும்னு சொன்னாக்க லாக்டவுன் தேவைதான். வேணாம், அண்ணன் போட்டாங்கன்னா வாழ முடியாது. எல்லாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க, எல்லாம் செத்து போயிருவாங்க. முழு ஊரடங்கு தேவையில்லை, ரொம்ப சிரமப்படுறோம். அதனால வந்து ஊரடங்கு வேணாம். உன வாட்டி செஞ்சதுனாலதான் இவ்வளவு பேர் நம்மளா இதானோம். வேணும், கட்டாயம் ஊரடங்கு வேணும். ஓகே இருங்க இருங்க அங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இருங்க பாட்டி, பாலடி நாயதெல்லாம் முழு ஊரடங்கு, வீட்டுல தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாதுன்ட்டாங்க. இரவு நேரத்துல 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வரக்கூடாதுன்ட்டாங்க. முழு ஊரடங்கு 24 மணி நேரம் வேணுமா? நிறைய பேர் எடுத்துட்டு போறீங்க, அதை போடுறதே இல்ல. எங்க போறோம் நாங்க, நீங்க சொல்லுங்க. பேசு நல்லா, மேல இருந்து கீழே வலிமே எடுத்துக்க. முழு ஊரடங்கு எதுக்கு தேவை? நாட்டுல ஜனங்க இருந்தா, கஜானா காலியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜனங்க இருந்தா என்ன வாழ்ந்தா என்ன இருக்கிறது இருக்கட்டும் சொல்லி ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் விட்ட வேண்டானே? ஓபன் பண்ணி விட்டவாக்களே விட வேண்டானே? முழு ஊரடங்கு போட்டா நாங்க எப்படி சாப்பிடுறது? பணம் இருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க உள்ள இருந்துகிட்டு அடக்கமா உள்ளாரே இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாங்க எப்படி சாப்பிடுறது? ஒரு ரூபாய்க்கு வந்து வித்தாதானே சாப்பிட முடியும். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? மொத்தமா எங்களை பாதி பேத்த சாவடிக்கணும். பணம் துட்டு இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி பண்றாங்க. இது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, எங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நல்லா தெரியும். என்ன விக்குது? அரிசி பருப்பு எல்லாம் இன்னைக்கு விக்கல. அதெல்லாம் சீக்கிரம் லாக் பண்ணிட்டு உள்ள போயிடணும். விடிய விடிய சரக்கு ஓடணும். அது நல்லா குடிச்சிட்டு இவனுங்க ஒரு ஒரு தாலியா அறுத்து ஊர்ல வைக்கணும். அதுதான் இப்ப அங்கங்க பார் துரப்பானுங்க, நல்லா வசதியா இருப்பானுங்க. ஆனா இங்க யாரும் நாங்க விவசாயம் வந்து கடை போடக்கூடாது. விடிய விடிய நடக்குது எல்லா இடத்துலயும். அதெல்லாம் எதையுமே க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லல. மக்களை மட்டும் க்ளோஸ் பண்ணி உள்ள போயிடுங்க. திருப்பி முழு ஊரடங்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களா வேணாம்னு நினைக்கிறீங்களா? உயிரை விட உயர்ந்த பொருள் உலகத்துல வேற எதுவும் கிடையாதுங்க. உயிரை காப்பாத்தணும்னு சொன்னா எத்தனை லாக்டவுன் வேணும்னாலும் போட தான் அவசியம் தான் வேணும். ஏன்னா ஐரோப்பிய நாடுலாம் இப்பெல்லாம் நிலைமை கட்டுக்கடங்காம போறதுனால ஜனங்க ரொம்ப அவதிப்படுறாங்க. நம்ம நாட்டுல உயிர் சேதம் குறையணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா லாக்டவுன் தேவைதான். மக்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கீழே போயிடுமே. இன்னும் ஆல்ரெடியுமே இதுல இருந்து மீள முடியாம தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப திருப்பி போட்டா என்ன பண்றது? அப்புறம் சுவரை வச்சுதான் சித்திரம் எழுத முடியும். உயிரை வச்சுக்கிட்டு தான் பாக்கி எல்லா காரியமும் நடைபெற முடியும். உயிருக்கு வேணும்னு சொன்னாக்க லாக்டவுன் தேவைதான். கண்டிப்பா தேவைதான். பொய் தேவையில்லை முழு ஊரடங்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. இப்போதான் கொஞ்சம் ஏதோ ஒரு 10 வியாபாரம் ஓடிட்டு இருக்குது, அதுவும் வீணா போயிடும். இப்போ லாக்டவுன் போட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இது ஒரு நாள் லாக்டவுனா தான் பரவாயில்ல. ஆனா இது வந்து வாரம் பூரா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா போயிடும். வேண்டாம் வேண்டாம், இனிமேல் ஊரடங்கெல்லாம் வேண்டாம். கடன் பைனான்ஸ் வாங்குறவங்க எப்படி சாப்பிடுறது? கடன்லாம் கட்ட வேணாமா? ஒரு வருஷமா நாங்க வாடகை என்ன கொடுக்கல வீட்டுக்கு? ஆமா, ஒரு வருஷமா கொடுக்கல. வீட்டுக்காரமா விட்டுக்கிட்டு இருக்குது, வேற யாராலதான் விட மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்கம்மா. தம்பி சொல்லு பாப்போம். I am a student of St. Joseph College and இது full lockdown na. இது actually there are some problem in Odisha also, even the same problem in all over the states in even including Tamil Nadu. People they say avan solvanga enna solvanga na namakku corona patta bhayam illa anal saapadu 24 hours inside the house they are shut down, means it is very difficult for them because richest people they have to eat because that much savings they have for tomorrow and for day after tomorrow. But டெய்லி வேஜஸ் பீப்புள் அதனால என்ன சொல்லுவாங்க தமிழ்னா ஒரு நாளுக்கு வேலை பேங்க் சம்பளம், அதை பத்தி பெரிய டிஃபிகல்ட் ஆகப்படும். அதனால நான் என்ன நடக்குதுன்னா அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஹாஃப் டே லாக்டவுன், ஹாஃப் டே ஓப்பன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமா? அது அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். போன வருஷம் கூட ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு பீப்புள். ஏன்னா ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க கொரோனா பத்தி, ஒமிக்ரான் பத்தி நமக்கு கவலைப்படுது. அதனால பசுக்குதா சின்ன சின்ன பசுக்கு அது கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட். அதை த கவர்மெண்ட் ஷுட் டேக் கேர் ஆஃப் ஆல் திஸ். போட்டா நல்லா இருக்கும். போட்டா எதனால போட்டா நல்லா இருக்குங்க? நீங்க போட்டா வந்து நோய் வேற பரவிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தலாம். அதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேற ஆன்லைன் கிளாஸ்லாம் இருக்கு, அப்புறம் எக்ஸாம்லாம் இருக்கு. அதனால ஓகேங்கிறீங்க. அப்போ மக்களோட வாழ்வாதாரம் என்ன பண்றது? மக்களோட வாழ்வாதாரமா? வீட்லயே இருக்கிறாங்க, அப்ப அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறேன். எந்த வேலைக்கும் போக முடியாது பழையபடி. இதுல இருந்தே இன்னும் மக்கள் மீறாம இருக்காங்க இல்லையா? அதுவும் கஷ்டம். அவங்களுக்கும் பார்த்து தான் பண்ணணும். லாக்டவுன் இப்ப இருக்க மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை போட்டா பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போட்டா பரவாயில்ல அப்படிங்கிறேன். போட்டாலும்
ஜனங்க மிஞ்சுவாங்க இல்லாட்டி எல்லாம் இதாயிருவாங்க வியாபாரத்துக்கு பார்த்தா உலக மக்களை வாழ வைக்கணுமா எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அதை பத்தி முத மக்கள் பொழைச்சலா அப்புறம் வாழ்வாரத பாக்கணும் உன்ன வாட்டி செஞ்சதுனாலதான் இவ்வளவு பேர் நம்ம எல்லாம் இதானோம் வேணும் கட்டாயம் ஊரடங்கு வேணும் வியாபாரம் பாதிக்க போனா பாத்துக்குவாங்க அதான் ஏதாவது தர்றாங்க பணம் கொடுக்குறாங்க முதலமைச்சர் 4000 கொடுத்தாருல இப்ப எல்லாமே செஞ்சாங்கல்ல கொடுப்பாங்க பாப்போம் ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு ஊரடங்குக்கு ஒரு 10 வருஷம் பின்தங்கி கிடக்குறோம் நாங்க எல்லாமே ஓகேங்களா அது மாதிரிதான் எங்க வாழ்வாதாரங்கள் போயிட்டு இருக்குது வருமானங்கள் எதுவும் கிடையாது ஓகேங்களா அரசு என்ன தருது அப்பப்ப ரைட்டு ஒரு 3000 ரூபாய் இது தருது அதனால எந்த குடும்பமும் ஓட போறது கிடையாது இது போடுறது வந்து கொஞ்சம் ஆபத்தான சீக்கிரம் தான் அதனால இந்த லாக்டவுன் பாத்தீங்கன்னாக்கா அறவே டைமை கம்மி பண்றது நம்ம பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல வச்சிருந்தாங்க நைட் ஒரு 7:30 சாத்திருங்க வியாபாரமும் மக்கள் பார்த்தாங்க அவங்களோட தேவைகளும் பூர்த்தியாச்சு அதை மாதிரி வச்சா நல்லது அதே மாதிரி மக்களும் கொஞ்சம் எல்லாம் மாஸ்க் போட்டு அது இது இருந்தாக்கா பண்ணலாம் உங்களுக்கு பேசுறீங்கனால நான் மாஸ்க் போடுறது வேற எதுவும் கிடையாது பொதுமக்களுடைய நலன் கருதி தான் ஊரடங்கு போடுறாங்க அது ஒண்ணு ஆனா பொருளாதாரம்னு பார்த்தோம்னா ரொம்ப வந்து பின்தங்கிதான் இருக்குது வெறும் ரேஷன்ல வந்து நமக்கு 5000 ரூபாய் அந்த மாதிரி தரனால அந்த பொருளாதாரம் வந்து சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு எதுவும் சொல்ல முடியாது ஊரடங்கு போடணும் அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடைய விட்டுட்டு கடைகள் இதெல்லாம் திறந்துருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுது ஊரடங்கு வேண்டாம் வேண்டாம் அதுல இது கிடையாது நஷ்டங்கள் மக்கள் இல்லாத பாதிக்கப்படுறாங்க 2 வருஷம் கொரோனா வந்து மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டுருக்காங்க இனி மீண்டும் போட்டியும் மக்கள் மீண்டும் பாதிக்கப்படுறாங்க அது எந்த பிரயோஜனமும் கிடையாது மக்கள் வாழ்வாதாரமும் பாதிப்பு கீழே போகுது நல்லது சொல்லும் போது ஏத்துக்கணும்ப்பா நல்லது தானே சொல்றாங்க அப்படின்றப்ப ஏத்துக்கணும் அவங்க நல்லது தானே சொல்றாங்க வராம இருக்க தடுக்கிறதுக்கு தானே ஒரு வழி பண்றாங்க நீ என்ன சொல்றீங்க நான் அவங்க சொல்றதான் நானும் சொல்றேன் அப்ப ஓகே தான் ஊரடங்குலாம் வேணாங்க ஏன்னா பாதிக்கப்படுறது இல்ல கடை வச்சு வாடகை கொடுக்குற ஆளுங்க தான் மற்றபடி கார்பரேட் லெவலவங்களுக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க மாசம் மாசம் உங்களுக்கு சேலரி மாதிரி வந்துடும் பாதிக்கப்படுறதுன்னா ரோட்டோரம் உள்ள வியாபாரிங்க இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸில் கடை பிடிச்சி உட்காந்துருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி கட்டுப்பாடு போடலாம் ஆனால் நீங்கள் ஃபுல் லாக்டவுன்னா அப்புறம் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது முழு ஊரடங்கு பாதி ஊரடங்கில் ஊரடங்கே வேணாங்க ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொண்டு வந்து திருப்பி அவங்க டவுன் பண்ணி பிக்கப் பண்ணி கொண்டு வரங்காட்டி ரொம்ப சிரமமாக இருக்குது இது ஆக்சுவலாக ஊரடங்குறதே வந்து ரொம்ப அது சங்கடமான சுச்சுவேஷன் கேட்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் ஊரடங்கு வேணாம் என்ன கேட்டால் ஏதாவது டைமிங் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது அதை கூட ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் அதையும் பார்க்கணும் ஒமிக்ரான்கிறமோ அந்த மக்கள் பாதிப்பையும் பார்க்கணும் முழு ஊரடங்கு தேவையில்லை ஏழை எளிய மக்கள்லாம் என்ன செய்வாங்க ரொம்ப சிரமப்படுறோம் அதனால் வந்து ஊரடங்கு வேணாம் ஆனால் டைமிங் குறைச்சி பண்ணால் மக்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் 2 ஊசியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மாஸ்க் போடுறது ஆரம்பத்திலே தடுக்கணும்னு சொல்லிட்டு நடவடிக்கை எல்லாம் அரசாங்கம் எடுத்துக்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் எல்லாமே நம்ம சேஃப்டியாக இருக்கணும் ஆனால் முழு ஊரடங்கே வேணாம் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒமிக்ரான் அதிகமாக பரவலாயிடும் இல்லை ஊரடங்கு சுத்தமாக இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெளியில் வரலன்னு சொல்லிடுறாங்க திருப்பியும் வந்துட்டு வெளியில் வராமல் இருக்கிறவங்களுக்கு சாவாதியாக இருக்காங்க இதோ எனக்கு இப்போ சாவு வந்துருப்பா வீட்டுக்குள்ளார இருந்தோம் அப்போ என்ன பண்ணுறாங்க அள்ளி உள்ளதானே போடுறாங்க தூக்கி அந்த மாதிரி விட்டுடணும் ஃப்ரீயா விட்டா விட்டுடணும் இதெல்லாம் என்ன அது காசு இருக்கிறவனுக்கு ஒரு பேச்சு காசு இல்லாதவங்களுக்கு ஒரு பேச்சு ஊரடங்குலாம் எங்களுக்கு தேவையில்ல சாவு என்னைக்கு வேணாலும் வரட்டும் அவனுங்களுக்கு பொழப்ப என்னான்னு பேசுவானுங்க நாங்கள் அந்த மாதிரி இருக்க முடியுமா துட்டு இருந்தால் தான் உயிர் வாழலாங்கும் போது இப்போ என்ன பண்ணலாம் நாங்கள் சாவுனோ அவனுங்க வாழணும் த கவர்மெண்ட் ஷுட் ரீச் அவுட் டு த டோர்ஸ் டு த பீப்புள் ப்ரோ அங்கே பசிக்குதா யார் யார் என்ன என்ன வேணும் அந்த மெடிக்கல் மெடிக்கல் டேப்லெட்ஸ் வேணும் வெஜிடபிள்ஸ் வேணும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணும் அதை கொஞ்சம் டோர் டு டோர் வந்தேன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்குமா அப்புறம் ஏன்னா ஈவன் மை மோம் அம்மா சொல்ல என்ன சொல்லாங்கன்னா அம்மா நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் நீங்கள் எப்போ அங்கே இருக்கேன் நான் ஒடிசையில் தான் இருக்கேன் அங்கே என்ன பிரச்சனை சேம் பிரச்சனை சேகர் கொரோனா பற்றி பயம் இல்லை ஆனால் நாளைக்கு என்ன சாப்பிடுமா முந்தா நாளைக்கு என்ன சாப்பிடுமா அதுதான் பெரிய பிரச்சனை நடக்கிறப்ப ஸோ அஸ் பர் மை நாலேஜ் இட் ஷுட் பி டேக்கன் இன் டு த கன்சிடர் ஆஃப் கவர்மெண்ட் தட் ஃபுல் டே லாக்டவுன் ஷுட் நாட் பி தேர் இதுக்கு முன்னாடி நடந்த லாக்டவுன் ஊரடங்கு போட்டிருந்தாங்க இல்லையா முதல் அலை ரெண்டாவது அலை வரும்போது அப்போ எப்படி சமாளிச்சிங்க அப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டே ஓடியாந்துக்கிட்டு தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பூ வியாபாரம் சுத்தமாக அப்போலாம் வியாபாரம் கிடையாது இப்போ கொஞ்சம் வியாபாரம் ஓடும்போது ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரமே எங்களுக்கு லவ் ஜோடிலாம் அன்றைக்கி தான் வந்து பூவாங்க அன்றைக்கி போட்டு லாக்டவுன் போட்டால் எப்படி வியாபாரம் பண்ணுறது காதல் ஜோடிங்களாம் ஆமாம் அன்றைக்கி தான் வருவாங்க காதல் ஜோடிலாம் பூ வாங்குறதுக்கு மித்த நாளெலாம் வரமாட்டாங்க பூ வாங்குறதுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமெல்லாம் வியாபாரம் ஓடாது இந்த ஒரு நாளைக்கு தான் எங்களுக்கு வியாபாரமே ஓடுற நாள் அதை பார்த்து லாக்டவுன் போட்டால் எப்படி சம்பாரித்து சாப்பிட்றது அப்போ முழு ஊரடங்கு தேவையில்லை அப்படிங்கிறீங்க வேணாம் தேவையே வேண்டாம் இனிமேலாம் ஊரடங்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஊரடங்கு நீங்க இருந்திருப்பீங்க இல்லையா எப்படி சமாளிச்சீங்க எப்படி எதுக்கு அதெல்லாம் கடன் வாங்கி தான் சமாளிச்சோம் ஊர்பட்ட கடன் வாங்கி அதை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி நகை அடை வச்சு இதை மத்தம் வச்சு சமாளிச்சோம் இந்த வாட்டி வந்திருக்குது இந்த வாட்டி எல்லாம் எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை எங்ககிட்ட நாங்கெல்லாம் வெறுங்கையோட தான் இருக்கிறோம் அதனால வந்து இன்னும் லாக்டவுன் வேணாம் தான் எனக்கு தோணுது எனக்கு சமாளிச்சோன்னா இப்படிதான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் காய்கறி வியாபாரம் போய் பண்ணிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டாங்க அப்ப சைடில் வியாபாரம் பண்ணலாம்னு சொன்னாங்கல்ல காய்கறி வியாபாரம் போய் வண்டி தள்ளிட்டு போய் வியாபாரம் பண்ணோம்
பிழைச்சோம், அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி பிழைச்சோம். பத்தாவது தான் அதை சமாளிச்சா ஆகணும். எவ்வளோ பிரச்சனைகள் தான், எவ்வளோ கடை, எவ்வளோ வாடகை பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், அதெல்லாம் நாங்கள் தாங்கணும். இப்படி அந்த ஊரடங்கு எல்லாருமே செஞ்சா தானே நம்ம முடியும். அதுக்காக வேணும் ஒரு சேமிப்பாக வச்சிருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு லேண்டு வாங்கணும், அதை வாங்கணும், சேமிப்பாக வச்சிருந்த காசுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரடங்குக்கு தான் அங்கே செலவு பண்ணணும். இப்போ அந்த சேமிப்பு எங்களுக்கு அப்படி ஒரு கேள்விக்குறியாக இருக்குதா, இல்லை எங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சேமிப்புங்க இவ கேள்விக்குறியாக இருக்குது. அதான் வேணாம், அப்போ ஊரடங்கு ஊரடங்கு வேணாம், எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வேணாம், அவ்வளோதான். அது நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி சமாளிச்சுட்டான். இன்னமே போட்டாங்கன்னா ஒன்றும் ஆளவ முடியாது, எல்லாமே தற்கொலை பண்ணிக்குவாங்க, எல்லாம் செட்டு போயிடுவாங்க. சமாளிச்சு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. கஷ்டப்பட்டது எல்லாம் கடன் பட்டு திருப்பி தான் ஒரு வருஷம் ஆச்சுங்க. ஒரு பிஸ்னஸ் கொண்டு வந்து திருப்பி டவுன் ஆகி பிக்கப் பண்ணி கொண்டு வரவங்களாட்டி இப்போ தான் ஏதோ இந்த தீபாவளி முடிஞ்சு ஒரு ரெண்டு மணிக்கு கொண்டு தப்பி தவறி மேலே ஏறி வரோம். அந்த திருப்பி அடுத்த லாக்டவுன் ஒரு இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்தே பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப டல்லு, ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. அது வந்து நம்ம வெளியில் அப்படி பேட்டி கொடுக்கறதுக்காண்டி சொல்ல வரல, ஒரு நிறுவனம் வந்து நடத்தி பார்த்தா தான் தெரியும். அதனால் முழு ஊரடங்கு தேவையில்லை. ஒரு ஊரடங்கு போட்டாங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பாதுகாப்பு, என்ன விஷயம் இருக்குது, அவங்களுக்கு செலவுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊரடங்கு போட்டால் சிரமம் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதை எப்படியோ சமாளிச்சிட்டோம்ப்பா, கரை ஏறி மேடு ஏறி வந்துட்டோம். திருப்பி போடுறது எதுக்காக, சாவடிக்கிறதுக்கு தான். அதை சமாளிச்சுட்டோம், இதையும் சமாளிக்க முடியுமா? அதுக்கே எல்லாம் உள்ளே போயிடுச்சு, போட்டுருக்கிறதுலாம் கவரைங்க, புரியுதா? அதை சமாளிச்சு வெளியில வர்றதே இன்னும் தலை தூக்க முடியல. திருப்பி உள்ள போனா பாதாளத்துக்கு கை கொடுக்குற மாதிரி கொடுத்து மேலே ஏற்றி விட்டுட்டானுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. பணம் இருக்கிறவங்க மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பா, தமிழ்நாடே அழிக்கும்.